தமிழர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை நான் பேச போறோம். அது வந்து என்ன சொன்னால், நேற்று தினம் வந்து பெரும்பான்மை இல்லாத தெரியும் மாத தினம் சிறப்பாக நடந்தது. நிறைய இடங்களில் வந்து போலீஸ் அதிகாரிகள் வந்து தடை செஞ்சிருந்தாங்க, அதில் நிறைய இடங்களில் பேனர்ல எரிச்சிருந்தாங்க, கொடிகள் எல்லாம் அறுத்து போட்டிருந்தாங்க. இந்த ஒரு சமூக இடம் இருந்தது ஒரு பகுதியில். பணத்தை பொறுத்தவரையிலும் எந்த ஒரு தடையும் இன்றி எல்லாரும் ஒரு எல்லா மக்களுடைய ஆதரவுடன் சிறப்பாக நடந்தது. ஒரு தலைவர் நின்று வழிநடத்துறதுக்கும் இப்படி தலைவர் இல்லாமல் வழிநடத்துறதுக்கும் எந்த ஒரு வித்தியாசம் இல்லாமல் அங்கு ஒரு தலைவர் இருந்திருந்தால் எப்படி நடந்திருக்குமோ அதை விட 100 மடங்கு சிறப்பாகவே அங்கே நடந்ததுன்னு சொல்ல முடியும். ஸோ இதுக்கு மேலே இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னு சொன்னால், இந்த மாவீர தினம் எல்லாம் நேற்று தினம் எல்லாம் நிறைவாக முடிஞ்சுது. இதுக்கு அடுத்த கட்டமாக நேற்று தினம் ஒரு காணொலி ஒன்று வழியாக இருந்தது. மேதகு பிரபாகரனுடைய மகள் துவாரகா ஒரு உரையாற்றுவது போல் ஒரு வீடியோ ரிலீஸ் ஆகியிருந்தது. எல்லோருக்கும் மிக சந்தோஷமாக இருந்தது. தன்னுடைய மகள் வந்து ஒரு அறிக்கை விடுகின்றார் என்று எல்லோரும் அந்த சந்தோஷம் இருந்த பட்சத்தில் சில நிமிடங்களில் அந்த வீடியோவானது அழிக்கப்பட்டு விட்டது. என்ன காரணம் என்று யாருக்கும் புரியவில்லை. எல்லோரும் சந்தோஷமாக இருந்திருந்தார்கள். தலைவர் இல்லாவிட்டாலும் தலைவருடைய மகள் எங்களுக்காக ஒரு தலைவர் இல்லாவிட்டாலும் எங்களுக்கு தலைவருடைய மகள் எங்களுக்காக வர இருக்கின்றார், வந்து விட்டார் என்று சந்தோஷமாக இருந்த நிலையிலும் அந்த வீடியோ ஏன் அழிக்கப்பட்டது என்ற கேள்வி எல்லோரும் மத்தியிலும் ஒரு கேள்விக்குறியாக இருந்தது. நாங்களும் அந்த வீடியோ பார்த்திருந்தோம். எங்களுக்கும் இதே எங்களுக்கு முதல் தடவையாக இருந்தது அவரை பார்க்கின்ற வாய்ப்பு. அவர் பார்த்தவும் சந்தோஷமாக இருந்தது. சரி, அவங்களும் இனி தந்தை வழியே வரப்போகிறாங்க, நாட்டு மக்களுக்கு ஏதாவது நல்லா செய்ய போகிறாங்க என்று சந்தோஷமாக இருக்கின்ற வேளையில் அந்த வீடியோ திரும்ப அழிக்கப்பட்டு விட்டது. என்ன காரணம் என்று தேடி பார்க்கின்ற போது அந்த வீடியோ வந்து முற்றுமுழுமா ஃபேக் வீடியோ, அதாவது ஏஐ மூலம் உருவாக்கப்பட்ட ஒரு காரணம் என்று சொல்லப்படுகின்றது. அதனால தான் அந்த வீடியோ அழிக்கப்பட்டது என்ற பின்புற காரணமாக காணப்படுகிறது. என்னதுக்காக இந்த ஏஐ டெக்னாலஜி அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க என்று சொன்னால், அங்கே மிகவும் ஒரு கவலைக்குரிய விடியும். அதாவது இந்த காணொலிக்கு உண்மையான இந்த காணொலிக்கு பிரபாகரன் அவருடைய மகளாகிய துவாராக அவருடைய புகைப்படத்தை மாத்திரம் பயன்படுத்தி உடலளவில் வேறொரு பெண்ணாகவும் குரலளவில் இன்னொரு பெண்ணாகவும் இணைந்து அது துவாராக ஆகிய ஒரு உரையாடலாகவே அங்கு வெளியிடப்படுகிறார்கள். அந்த காரணத்துக்காகத்தான் இது எல்லோருமே அறியப்பட்ட விடையும் சொன்னால், இது ஒரு ஏஐ மூலம் உருவாக்கப்பட்ட ஒரு உரை என்று எல்லாருக்கும் கண்டுபிடித்து விட்டார்கள். என்னென்ன அந்த ஏஐன்னு நீங்கள் சொல்கிறீங்க, அது எங்களுடைய உண்மையான பிரபாவுடைய மகள்தான்னு நீங்கள் சொன்னாலும் கூட, உண்மையான பிரபாவுடைய மகளுடைய புகைப்படத்தை பார்க்கின்ற போதும் இந்த ஏஐ என்ற காணொலியை பார்க்கின்ற போதும் மிக எவ்வளவோ வேறுபாடு காணப்படுகின்றது. அந்த வகையிலே அவருடைய முகத்தோட்டத்தில் இருக்கின்ற நிறைய விடயங்கள் இங்கே மாறுபட்டு இருக்கின்றது. நீங்கள் கூட சொல்லலாம், அது சிறு வயது புகைப்படம் தானே, இந்த வயதில் பார்க்கின்ற போது மாறியிருக்கலாம் தானே என்று. முகபாவனைகள் மாறியிருக்கலாம், ஆனால் உடல் பாகங்கள் மாறப்படாது. ஆனால் இந்த ஏஐ ஏஐ மூலம் பயன்படுத்தப்பட்ட இந்த வீடியோவிலே உடல்பாக அனைத்துமே மாறுபட்டு காணப்படுது. குறிப்பாக உண்மையான இருக்கின்ற பிரபாவுடைய மகனுடைய கால் பகுதியானது சில மாற்றங்கள் இருக்கிறது. ஏஐ பொறுத்த வகையை பார்க்கின்ற போது அது முற்றுமுழுதும் வேறுபட்டு காணப்படுகிறது. ஒருவருடைய வயது பருமனத்தின் போது முகங்கள் மட்டுமே மாற்றமடையின தவிர உடல்பாகங்கள் எதுவுமே மாற்றமடையாது. அந்த வகையில் இந்த புகைப்படங்களை பயன்படுத்தி ஏஐ காணொலியை இவர்கள் வெளியிட்டுகின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சொல்லலாம், இது உண்மையான பிரபாவுடைய மகள் தான் நீங்கள் சொல்கின்ற போதிலும் இன்னும் ஒரு காரணம் இருக்கின்றது, அந்த வாய் அசைவென்று. அங்கே அவர் உரையாற்றுகின்ற காரணம் நாங்கள் பார்க்கின்ற போதும் அவர் உரையாற்றுகின்ற அந்த வாய் அசைவுக்கும் பேசுகின்ற வார்த்தைகளுக்கும் எவ்வளவு வித்தியாசங்கள் ஏற்படுகின்றது. இப்போ நான் பேசுகின்ற போது நான் ஒரு வார்த்தை பேசுகிறேன் என்றால் அதுக்கு ஒத்ததாகத்தான் என்னுடைய வாய் அசைவும் இருக்கும். ஆனால் அந்த காரணம் நாங்கள் பார்க்கின்ற போது அங்கு வாய் அசைவு ஒரு இடைவெளியும் அங்கு வெளிவருகின்ற வார்த்தை இன்னொரு இடைவெளியாக இருக்கிறது. அந்த வார்த்தைக்கும் வாய் அசைவுக்கும் இடைவெளிகள் அதிகமாக இருக்கின்றது. அந்த பட்சத்திலும் இது ஏஐ தொழில்நுட்பத்தால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு பொய்யான காரணம் என்று உண்மையாகவே தெரிய வருகின்றது. எதற்காக இப்படி செய்கின்றார்கள் சொன்னால், இந்த ஏஐ வீடியோ பயன்படுத்தி அநேகமான மக்களிடத்திலே தலைவருடைய மகள் இருக்கின்றார், எங்களுக்காக செய்ய போகின்றார், அது செய்ய போகின்றார் சொல்லி இதுக்கு இவ்வளவு பணம் கோருகின்றார்கள் என்று சொல்லி அவர்கள் மக்களை ஏமாற்றி பணம் பறிக்கின்றார்கள். சிலர் நம்பிக்கொண்டிருக்கின்றார்கள் இந்த வீடியோ உண்மை என்று. ஆனால் முற்றுமுழுமை இது ஏஐ வீடியோ. இப்போ இந்த வீடியோ எந்த தளத்திலுமே இல்லை, குறிப்பாக யூடியூப்லேயும் இல்லை, எந்த ஒரு இணையதளத்திலும் இந்த வீடியோ இப்போ இல்லை. முற்றுமுழுவதும் டெலிட் பண்ணிட்டாங்க. எங்கே ஒரு வகையில் யாரோ ஒரு சேவனி வைத்திருந்தால் இந்த வீடியோவானது வெளியே வரும், நீங்களும் பார்த்துக்கொள்ளலாம். ஆனால் இந்த வீடியோ முற்றுமுழுவதும் அழிக்கப்பட்டு விடுது. முற்றுமுழுவதும் பொய்யான ஒரு வீடியோவை யாரும் ஏமாந்து விடார்கள். குறிப்பாக புலம்பெயர் தமிழர்கள் மத்தியிலே இது ஏமாற்று பொருளாக காணப்படுகிறது. என்று சொன்னால் பிரபலனுடைய மகள் வந்து விட்டார், எங்களுக்கு செய்ய போறான்னு சொல்லி அவர்கள் மத்தியில் அநேகமான பணங்கள் கொள்ளையடிக்கப்படுகின்றது. இது அவர்கள் மத்தியும் இல்லை, ஈழ மக்களிடத்திலும் இருக்கின்ற சில யாராலும் இந்த பணத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்று
வட்டமரத்தில் இருக்கின்றது. இவ்வளவு இடத்துல இந்த படத்தை ஏற்றுக்கொள்ளலாம், இந்த வீடியோக்களை பயன்படுத்தி நாங்கள் சரியான படத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்று பொய்யான பிம்பத்தை அவர்கள் மத்தியில் வைத்திருக்கின்றார்கள். ஆகவே மக்கள் யாரும் இதற்கு ஏமாந்து விடாதீர்கள். தேசம் புரிந்த ஈகங்களும் சந்தித்த இழப்புகளும் அளப்பரியவை. இவை ஒரு நாளும் வீண் போகாது. நெருக்கடி மிகுந்த காலங்களிலெல்லாம் எமக்கு தூண்களாக நின்றவர்கள் எமது மக்களாகிய நீங்களே. லட்சியத்தால் ஒன்றுபட்ட மக்களாக எமது விடுதலையை வென்றெடுக்க ஒன்று சேர வேண்டும் என்று அன்புரிமையோடு வேண்டி நிற்கின்றேன்.